கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். சங்கீதம் 142. தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தேங்கும்போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். தாவீது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்கிறார். அவர் அதுல்லாம் கெபியில் இருந்தபோது இந்த ஜெபத்தை ஏறெடுத்தாரா, அல்லது என்கேதி கெபியில் இருந்தபோது இந்த ஜெபத்தை ஏறெடுத்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. தாவீது எந்த கெபியில் இருந்தாலும் அவர் மிகுந்த நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. சவுலுக்கு விரோதமாக தாவீது ஒன்றும் செய்யவில்லை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை தாவீது தொடுவதற்கு பிரியப்படவில்லை. தாவீது சவுலுக்கு விரோதமாக தன் கையை நீட்டுவதற்கு பதிலாக கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். தன்னுடைய கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்துகிறார். தாவீது தங்கியிருக்கிற கெபி ஒருவேளை இருட்டாக இருக்கலாம், அது ஆழமான கெபியாக இருக்கலாம். தாவீது இருக்கிற இடம் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும், அது எவ்வளவு ஆழமாக இருந்தாலும், அவர் அங்கிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவருக்கு செவி கொடுக்கிறார். நம்முடைய ஆத்மா எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். 142 சங்கீதத்திற்கு மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்னும் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு போதக சங்கீதம். தாவீது கெபியில் இருந்தபோது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அநேக உபதேசங்களை கற்றுக்கொண்டார். தாவீது கெபியில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு தம்முடைய சத்தியங்களை எல்லாம் போதித்தார். தாவீது இப்போது கெபியில் ஒளிந்திருக்கிறார். சவுல் மூலமாக தாவீதுக்கு ஆபத்து வந்தது. தாவீது அந்த ஆபத்தில் இருந்து தப்பித்து இப்போது கெபியில் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனாலும் தனக்கு வந்த ஆபத்தை தாவீது மறக்கவில்லை. தனக்கு நேரிட்ட பிரச்சனைகளையெல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லுவதற்கு தாவீது வெட்கப்படவில்லை. நம்முடைய ஆவியிலே நாம் எவ்வளவு பலமுள்ளவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஆவியும் சோர்ந்து போவதற்கு வாய்ப்புள்ளது. நம்முடைய ஆவி தைரியமாய் இருந்தாலும் சில சமயங்களில் அது பயப்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. நம்முடைய உண்மையான நிலைமையை கர்த்தரிடத்தில் மறைக்காமல் சொல்லும்போது நமக்கு கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் கிடைக்கும். நாம் நெருக்கத்தில் இருக்கும்போது நம்முடைய நெருக்கத்தை பற்றி கர்த்தரிடத்தில் சத்தமிட்டு சொல்லுவது நமக்கு அவமானம் என்று நினைக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும்போது அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை தங்கள் பெற்றோரிடத்தில் சொல்லுவதற்கு வெட்கப்பட மாட்டார்கள். பிள்ளைகளை ஏதாவது சில காரியங்கள் பயமுறுத்தினால் அவற்றை தங்கள் பெற்றோரிடம் உடனே அறிவித்து விடுவார்கள். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதற்கோ கெஞ்சி மன்றாடுவதற்கோ கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவதற்கோ வெட்கப்படக்கூடாது. தாவீது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார், அவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறார். தாவீது பிரத்யட்சமாக சத்தமிடவில்லை என்றும், அவர் தன்னுடைய மனதில்தான் சத்தமிட்டு பேசினார் என்றும் சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். தாவீது கெபியில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் சத்தமிட்டு பேசினால் அவர் கெபியில் ஒளிந்திருப்பது சத்துருக்களுக்கு தெரிந்துவிடும். ஆகையினால் அவர் வாயினால் சத்தமிட்டு பேசாமல் தன்னுடைய மனதிற்குள் சத்தமிட்டு பேசியிருக்க வேண்டும் என்று சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது சத்தமிட்டு ஜெபித்தாலும் சத்தம் இல்லாமல் மெதுவாக ஜெபித்தாலும் கர்த்தர் அதை புரிந்து கொள்வார். நம்முடைய சத்தத்தை குறித்து மெதுவான துணியில் ஜெபித்தாலும் அதையும் கர்த்தர் புரிந்து கொள்வார். நாம் பெருமூச்சு விட்டு அழுதாலும் அதன் அர்த்தமும் கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய மனதின் எண்ணமும் இருதயத்தின் சிந்தையும் கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பவுல் சொல்கிறார். ரோமர் 8:26. தாவீது கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய சஞ்சலத்தை ஊற்றுகிறார்.
அவருக்கு முன்பாக தன்னுடைய நெருக்கத்தை அறிக்கையிடுகிறார். தாவீது கர்த்தரையே நம்பியிருக்கிறார். தன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தாவீது அதை தனக்குள் மூடி மறைக்க மாட்டார். தன்னுடைய சஞ்சலத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டு தாவீது மன நிம்மதியோடு இருப்பார். அவருக்கு எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் தாவீது தன்னுடைய நெருக்கத்தை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்துவிட்டு மன சமாதானத்தோடு இருப்பார். நாமும் பல சமயங்களில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நம்முடைய பாரத்தை எல்லாம் அவருக்கு முன்பாக ஊற்றிவிட வேண்டும். நம்முடைய பாரங்களை நாமே சுமக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடாது. நம்முடைய பாரத்தின் சுமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை கர்த்தரிடத்தில் கொடுத்து விடலாம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நம்முடைய பாரத்தை நம்மை விட்டு நீக்கி போட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டியதில்லை. நம்முடைய பாரத்தை நாமே சுமந்தால் நமக்கு வேதனை அதிகரிக்கும். அதை கர்த்தரிடத்தில் இறக்கி வைத்துவிட்டால் நம்முடைய பாரம் குறையும், நம்முடைய வேதனை குறையும், நமக்குள் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் பெருகும். சத்துருக்கள் தனக்கு விரோதமாக செய்கிற தீங்குகளையெல்லாம் தாவீது கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறார். சத்துருக்கள் நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் தாவீதின் பாதையை அறிந்திருக்கிறார். தன்னுடைய பாதையில் ஆபத்து இல்லை என்று நினைத்து தாவீது அந்த பாதையில் முன்னேறி செல்கிறார். ஆனால் தாவீதின் சத்துருக்களோ அவர் நடக்கிற வழியில் அவருக்கு மறைவாக கண்ணி வைக்கிறார்கள். தாவீதை மறைந்திருந்து பிடிக்க முயற்சி பண்ணுகிறார்கள். தன்னுடைய சத்துருக்களை நினைக்கும் போது தாவீதின் ஆவி அவருக்குள் தேங்குகிறது, கலங்குகிறது. சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு கண்ணியாயிருப்பாள் என்று சவுல் நினைத்து அவளை தாவீதுக்கு மனைவியாக கொடுக்க முன்வந்தார். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. அவன் அவனுக்கு கண்ணியாயிருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய இரண்டாம் குமாரத்தியினால் என்று எனக்கு மருமகனாவாய் என்றான். 1 சாமுவேல் 18:20-21. தாவீதின் ஆவி அவருக்குள் தேங்குகிறது, மிகவும் கலங்குகிறது. தன்னுடைய பயத்திலும் துக்கத்திலும் பிரச்சனையிலும் தாவீது அமிழ்ந்துவிடும் நிலைமையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட வேதனை நிரம்பிய வேளையில் கூட கர்த்தர் தாவீதுக்கு ஆறுதலாயிருக்கிறார். கர்த்தர் தாவீதின் பாதையை அறிந்திருக்கிறார். கர்த்தர் தன்னை அறிந்திருக்கிறார் என்னும் சிந்தனையே தாவீதுக்கு ஆறுதலாயிருக்கிறது. தனக்கு உதவியாக ஒருவரும் இல்லை என்று வேதனைப்பட்ட போது தாவீதுக்கு உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரே தாவீதை பாதுகாக்கிறார். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். சங்கீதம் 21:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவிடவில்லை என்று சொல் என்றார். உபாகமம் 2:7. தாவீது கெபியில் இருந்தார். இது அதுல்லாமின் கெபியாகவோ அல்லது என்கேதியில் உள்ள கெபியாகவோ இருக்கலாம். ஆனாலும் தாவீது இந்த சங்கீதத்தை ஏற்றிய போது அவர் என்கேதியில் உள்ள கெபியில் இருந்து எழுதினார் என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். இதற்கு அவர்கள் கூறும் காரணங்கள், தாவீது என்கேதியில் இருந்தபோது அவருடைய நெருக்கங்கள் மிகவும் அதிகமாக இருந்தது. தாவீது என்கேதியில் இருந்தபோது சவுலும் அவருடைய சேனையும் தாவீதுக்கு எதிராக கண்ணிகளை வைத்தார்கள். தாவீது என்கேதியில் உள்ள குகையில் இருந்தபோது சவுலின் சேனை அவரை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டது. தாவீது என்கேதியில் இருந்தபோது தப்பிப்பதற்கே அவருக்கு வழியில்லை. தேவன் உதவி புரிந்தால் மட்டுமே அவரால் தப்பிக்க முடியும். என்கேதியில் தாவீதற்கு யாருமே அடைக்கலமாக இல்லை. என்கேதியில் கர்த்தர் மட்டுமே தாவீதுக்கு அடைக்கலமாக இருந்தார். என்கேதியில் தாவீது மிகவும் தாழ்த்தப்பட்டார். என்கேதியில் தாவீது தன்னை பின்தொடர்கிறவர்கள் இடமிருந்து தன்னை தப்பிக்க வைக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். தாவீதுக்கு தன் விரோதிகளிடமிருந்து தப்பிக்க கர்த்தருடைய உதவியை தவிர வேறு வழி இல்லை. சங்கீதம் 142:6
பின் தொடர்கிறவர்கள் என்னும் வாக்கியத்தை குறிக்கும் எபிரேய சொல் ரடாப் என்பதாகும். தாவீது எங்கேதியில் இருந்தபோது அவருடைய விரோதிகள் அவரை பின்தொடர்ந்தார்கள். தன் ஆத்மாவை காவலுக்கு நீக்கிவிடும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் எங்கேதியில் உள்ள குகையில் சிறையில் அடைக்கப்பட்டவர் போன்று இருக்கிறார். சவுலும் அவருடைய மனுஷரும் எங்கேதியில் உள்ள குகையின் நுழைவாயிலில் இருந்தார்கள். அதுல்லாம் குகையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை தாவீதிற்கு ஏற்படவில்லை. கெபியில் தாவீது செய்த காரியங்கள். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன், என்னை அறிந்து எனக்கு உதவி செய்வார் யாருமில்லை, கர்த்தர் என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறார்.